திரு இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பேச எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், புனித சின்னப்பர் ரோமியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 7 இறை திருவசனம் 14 நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதருக்குள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பற்றி பேசுகிறது. இந்த போராட்டம் எப்படிப்பட்டது என்பதனை பவுலடிகளார் சொல்லுகிறார், என் மனத்தால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிற எண்ணம் எனக்கு இல்லாமல் இல்லை, ஆனால் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆம், என் அன்பிற்குரிய இறை சமூகமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ளேயும் இந்த போராட்டங்கிறது இதற்கு மதில் மேல் பூனை மாதிரி தாங்க, இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா, இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானாக வந்துடும். சில சமயங்களில் நாம் ரொம்ப ஆழமாக முடிவெடுப்போம், நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும், நல்ல மனிதர்களோடு இருக்கணும், கெட்ட எண்ணம் வரக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது, நம்ம கெட்ட செயல் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு விதமான முடிவுகளை நாமளே நமக்குள்ள மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல மார்ச் பாஸ்ட்ல நல்லா போவோம். ரொம்ப சந்தோஷமா கடவுளுடைய ஆசிரியர்ல அருள்ல நாம நிறைந்திருக்கும் சொல்லி போய்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு சிறு தடை வந்துருது. எதனால? ஊனியல் மனநிலையினால. புனித பவுலடிகளார் இந்த ஊனியல் மனநிலையை ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். இது என்ன இந்த ஊனியல் மனநிலை? இந்த உலகத்துல கடவுளுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா பாவங்களுமே ஊனியல்பு தான். இந்த ஊனியல்புல நாம நிலைத்திருந்தோம்னா கடவுளின் சட்டத்தை மறுதளிக்கிறோம். இந்த ஊனியல்புல நாம நிறைந்திருக்கிறதுனால கடவுளுடைய அருளை மறந்து தீய சக்திகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் உட்படுறோம். இதுதான் உண்மை என் அன்பிற்குரிய இறை சமூகமே. நல்லா கவனிச்சு பாருங்க, பவுலடிகளார் சொல்கிறார், என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஊனியல்பு பாவத்திற்கு, என்னுடைய உடல் பாவத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறது. இதில் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே என்றைக்குமே போர் இருக்கும். கடவுளின் சட்டம் என்பது நமக்குள் பொறிக்கப்பட்டிருக்கிறது, நம் இருதயத்திற்குள், நம் உள்ளத்திற்குள் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளதாய் உண்மையுள்ளதாய் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்மளால் தியானிக்கவே முடியலையே, இந்த வார்த்தைகளுக்குள்ளே நம்மளால் வாழவே முடியலையே. ஏன்? இந்த ஊனியல் மனநிலை நம்மளை சாகடிக்கிறதுனால கடவுளின் சட்டம் பிடுங்கி எறியப்படுகிறது, கடவுளின் சட்டம் மாற்றியமைக்கப்படுகிறது. எப்பனா ஊனியல் மனநிலையில இருக்கிறப்ப சற்று நிதானமாய் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்ய செய்ய போய் புரட்டு, பித்தலாட்டம், களியாட்டம், கோபம், இன்னும் நிறைய இருக்கு. காமவெறி கடவுள் நிறைய சொல்றார், பரத்தமை அப்படின்னு ரொம்ப பவுலடிகளார் சொல்கிறார் அழகாகவும் இதை பற்றி. இந்த மாதிரியான எல்லா கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் நம்மளை நாம் உட்படுத்திட்டோம் அப்படின்னா கடவுளின் சட்டத்தை நாம் வேரோடு பிடுங்கி எடிந்து தீமையின் சட்டத்துக்குள்ளே போயிடுறோம். அப்படி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சரிவு என்பது நிச்சயம் என் அன்புக்குரியவர்களே. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனை முறை கீழே விழுந்தாலும், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களுமே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நாம் எழுந்து நிற்பதற்கு வலிமை தருவதே இந்த மனம்தான், இந்த தன்னம்பிக்கை தான், இந்த கடவுளின் ஆவிதான், இந்த கடவுளின் வல்லமை தான். இவற்றோடு நாம் பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்தோம்னா இந்த ஊனியல்புகளை அனைத்தையும் வெற்றி கொண்டு கடவுளின் சட்டத்திற்கும் கடவுளின் ஆவிக்கும் உட்பட்டு நாம் வாழுவோம். அப்படி வாழுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய போராட்டத்தை வென்று ஜெயித்து ஆன்மீகத்தில் வல்லமை பெற்றவர்களாய், கடவுளின் மக்களாய், கிறிஸ்துவின் வழித்தோன்றர்களாய் வாழ்வோம். ஆமென்.